வணக்கம், இது நம்ம சேனல் பிரிக்டர் ஏஜ். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் குடிச்சு பார்த்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பண்டஸ்லிகா அடுத்ததாக நடக்க போகிற விஸ் மேட்ச் வெண்டர் பிரமன் விஷஸ் ஃப்ராங்க் ஃபார்ட். இந்த மேட்ச் கம்பெடிஷன் எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் டு என் கேளுங்கள். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கிராண்ட் லீக் ஒவ்வொரு படியாக முன்னேறதுக்கு உதவும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு டீமோட ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். வெண்டர் பிரமன் விஷஸ் ஃப்ராங்க் ஃபார்ட். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமே கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வெர்டர் பிரமன் 17th பிளேஸில் இருக்காங்க. விளையாண்ட 28 மேட்சில் 6 மேட்சஸ் ஜெயிச்சு 7 மேட்சஸ் ட்ரா பண்ணி 15 மேட்சஸ் தோற்று போய் -29 கோல் டிஃபரன்ஸோட 25 பாயிண்ட்ஸ் எடுத்து 17th ரேங்கில் இருக்காங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் 12th ரேங்கில் இருக்காங்க. விளையாண்ட 28 மேட்சஸில் 9 மேட்சஸ் ஜெயிச்சு 5 மேட்சஸ் ட்ரா பண்ணி 14 மேட்சஸ் தோற்று -7 கோல் டிஃபரன்ஸோட 32 பாயிண்ட்ஸ் எடுத்து 12th ரேங்கில் இருக்காங்க. இப்போ இந்த மேட்ச் வந்து வெனியூ வந்து பார்த்திங்கன்னா வெர்டர் பிரமனாக தான் நடக்க போகுது. ரெண்டு டீமும் கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்காங்க. இதில் வெர்டர் பிரமன் கொஞ்சம் மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் யாருக்கு சாதகமாக அமைய போகுது, யார் யாரெல்லாம் குட் கோல் ஸ்கோரர்ஸ், எப்படி டீம் போட்டால் கரெக்டாக இருக்கும், எந்த ஃபார்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்த பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போ ரெண்டு டீமோட ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் மேட்சஸ் எதுக்கு பார்க்கணும் உங்களுக்கே தெரியும். எந்த டீம்லாம் குட் கோல் அடிக்கிற டீமாக இருக்காங்களா, இல்லை கோல் அடிக்க கஷ்டப்படுற டீமாக இருக்காங்களா, இல்லை நல்ல கோல் அடிக்கிற டீமாக இருக்காங்களா, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு அதை பற்றி நல்லா தெளிவாக தெரியும், யார் ஜெயிப்பா, என்ன மாதிரி கோல் விழும், எந்த பக்கம் ஒன் ஷீடாக போகுமா அப்படின்றதெல்லாம் தெரியும். இப்போ வெர்டர் பிரமன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி மேட்ச் ஆல்கோட விளாண்டுருக்காங்க. அந்த மேட்ச்சை 0-1 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா போரசியா மெக்லாட் பேக்கோட விளாண்டுருக்காங்க. அந்த மேட்ச்சை 0-0 ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரைபர்கோட விளாண்டுருக்காங்க. அந்த மேட்ச்சை 0-1 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா பேர் லெவர்குஷனோட விளாண்டுருக்காங்க. 1-4 தோற்று போயிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் ஹெர்தாவோட விளாண்டுருக்காங்க. 2-2 ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் ஃப்ராங்க்ஃபர்ட், இப்போ எந்த டீம் ஆப்போனண்ட்டில் இருக்காங்களோ அதே டீமோட விளாண்டுருக்காங்க. அந்த மேட்ச்சை 2-0 தோற்று போயிருக்காங்க. இப்போ இந்த மேட்சோட வென்யூ வந்து பார்த்திங்கன்னா வெர்டர் பிரமன் தான், அதை சொல்லியாச்சு. வெர்டர் பிரமன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட். அப்போ ஹோம் கிரவுண்டில் இவங்க இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 6 மேட்சில் 2 மேட்ச் ஹோமில் விளாண்டுருக்காங்க. 2 மேட்சில் 1 ட்ரா பண்ணியிருக்காங்க, 1 தோற்று போயிருக்காங்க. இதில் ட்ரா பண்ணது தோற்றது ரெண்டுமே அவங்களோட பெரிய டீமாக தான் இருக்காங்க டோர்னமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த டீமை பற்றி பார்க்கலாம். ஃப்ராங்க்ஃபர்ட், ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு முந்திர மேட்ச் வில்ஸ்பர்க் கூட விளாண்டுருக்காங்க. அந்த மேட்ச்சை 1-2 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தைய மேட்ச் ஃப்ரைபர்க் கூட விளாண்டுருக்காங்க. அந்த மேட்ச்சை 3-3 ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தைய மேட்ச் பேயர் முனிச்சோட விளாண்டுருக்காங்க. அந்த மேட்ச் 5-2 தோற்று போயிருக்காங்க. பேயர் முனிச் ரொம்ப ஸ்ட்ராங் டீம், டாப் ஆஃப் த டேபிள் இருக்கிற ஒரு டீம். அந்த டீமோட விளாண்டு ஒரு 5-2 தோற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பேயர் மெக்லாட் பேக்கோட விளாண்டுருக்காங்க, சாரி போரசியா மெக்லாட் பேக்கோட விளாண்டுருக்காங்க. அந்த மேட்ச் 1-3 தோற்று போயிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பேசரோட விளாண்டுருக்காங்க, 0-3 தோற்று போயிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பேயர் லெவர்குஷனோட விளாண்டுருக்காங்க, 4-0 தோற்று போயிருக்காங்க. இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவே மேட்சஸ் லாஸ்ட் 6 மேட்சஸில் 3 மேட்ச் அவே விளாண்டுருக்காங்க. 3ல் 2 தோற்றுருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வில்ஸ்பர்க் கூட விளாண்டு ஒரு மேட்ச் மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. இப்போ டாப் ஸ்கோரர்ஸ் யாராக பார்க்கலாம். டாப் ஸ்கோரர்ஸாக ரொம்ப முக்கியம். அவங்களுடைய பிளேயர்ஸை அண்ட் கிராண்ட் லீக்ஸ் வந்து அந்த டாப் ஸ்கோரர்ஸை ரொட்டேட் பண்ணுற மாதிரியே தான் நீங்கள் டீம் எடுக்கணும். அப்போனா தான் டீமில் ஜெயிக்க முடியும். அதிகமாக கோல் அடிச்சிருக்க ராஷிகா தானே, விட்டன் கோட் தானே, இங்கே ஹிட்ரேஞ்சர் பேசன்ஸ் தானே, இவங்களோட 4 பேரை மட்டும் சாய்ஸ் பண்ணி எல்லா டீம்லையும் எடுப்போம் அப்படின்லாம் எடுத்தால் கண்டிப்பாக முடியாது. ஒரு சில மேட்ச் நமக்கு அன்பிரடிக்டபிளாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மேட்ச் கோல் அடித்த பிளேயர்ஸ்லாம் திடீர்னு வந்து கோல் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பேர் கோசிஸ்ட் அஸ்டி ரோட் டூர் இந்த மாதிரி அசிஸ்டர்ஸ் கூட திடீர்னு கோல் அடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இது மொத்த பிளேயரும் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணும். இப்போ கரண்ட் ஃபார்மில் யாரெல்லாம் இருக்கா அதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டாப் ஸ்கோரர்ஸ் பார்த்தீங்கன்னா ராஷிகா 7 கோல்ஸ் 5 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. பிட்டன் கோட் 4 கோல்ஸ் 2 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. கிளாசன் 4 கோல்ஸ் 4 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் பிட்டன் கோட் கோல் அடிக்கிற மேட்சாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஒசாகோ இந்த மேட்ச் ஒசாக்காவுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. 4 கோல்ஸ் பண்ணியிருக்காரு. சார்ஜன் 3 கோல்ஸ் பண்ணியிருக்காரு. சாகின் 3 அசிஸ்ட். எகஸ்டின் 2 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்க்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிட்ரேஜர் 8 கோல்ஸ் பண்ணியிருக்காரு. பேசன்ஷியா 7 கோல்ஸ் 3 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரி சில்வா வந்து பார்த்திங்கன்னா 7 கோல்ஸ் பண்ணியிருக்காரு. டி சாண்ட்லர் 5 கோல்ஸ். டி சாண்ட்லரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி டோஸ்ட் 5 கோல்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கோஸ்டிக் 9 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. மேஜராக அசிஸ்ட் பண்ணுறது கோஸ்டிக்கும் ரோட் மட்டுமே. இந்த டீமில் அசிஸ்டர் ஸ்டாப் அசிஸ்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூர் 3 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் டூருக்கு மோசமாக தான் இருக்குது. கோஸ்டா இந்த மேட்ச் கண்டிப்பாக 1 அசிஸ்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கார்ட்ஸ் காமட்டா வந்து பார்த்தீங்கன்னா 4 எல்லோஸ் வாங்கியிருக்காரு. ப்ரீமியர் லீக்கை பொறுத்த வரைக்கும் 5 எல்லோ வாங்கினா ஒரு மேட்ச் சஸ்பென்ஷன் கிடைக்கும். இதில் ஏகப்பட்ட வீடியோவில் அம்மையை சொல்லியிருக்கோம், பார்த்துக்காங்க. கேமட்டா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா கண்டிப்பாக கார்டு வாங்கக்கூடாது தான் விளாடுவாங்க. இறங்கிட்டா இல்லைனா அவங்கள தூக்கி கண்டிப்பாக வெளியே குறைச்சிடுவாங்க. இப்போ ஹெட் டு ஹெட்டை பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெர்டர் பிரமன் வந்து
வெட்டர் பிரமன் வர்சஸ் ஃப்ராங்க்ஃபர்ட் இதுக்கு முன்னாடி ஹெட் டு ஹெட் விளாண்டதெல்லாம் பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் 0-2 முடிஞ்சிருக்கு, அந்த மேட்ச் ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெயிச்சிருக்காங்க, அந்த மேட்ச் ஃப்ராங்க்ஃபர்ட்லேயே நடந்திருக்கு. அதுக்கு முதல் மேட்ச் 2-2 முடிஞ்சு ட்ராவாயிருக்கு, அந்த மேட்ச் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நடந்திருக்கு. இதில் கோல் அடிச்சது ஃபஸ்ட் மேட்ச்சில் சில்வா காமெண்டாக கோல் அடிச்சிருக்காங்க, செகண்ட் மேட்ச்சில் ரோட் சில்வா கிளாசன் ராஷிக்கா கோல் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முந்திர மேட்ச் 2-2 ட்ராவாயிருக்கு, பிரமனில் நடந்திருக்கு. அதுக்கு முதல் மேட்ச் 2-1 ஃப்ராங்க்ஃபர்ட் நடந்திருக்கு, ஃப்ராங்க்ஃபர்ட் தோற்றுருக்காங்க, வெட்டர் பிரமன் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முதல் மேட்ச் 2-1 வெட்டர் பிரமன் ஜெயிச்சிருக்காங்க, அந்த மேட்ச் பிரமன்லேயே நடந்திருக்கு, வெட்டர் பிரமன் விட்ஸ் மீன்ஸ் வெட்டர் பிரமன். அதுக்கு முதல் மேட்ச் 1-2 ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெயிச்சிருக்காங்க, அந்த மேட்ச் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நடந்திருக்கு. அதுக்கு முதல் மேட்ச் 2-2 ட்ராவாயிருக்கு, அந்த மேட்ச் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நடந்திருக்கு. இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா வெட்டர் பிரமன் நடந்தது ரெண்டு மேட்ச், ரெண்டு மேட்ச்சில் ஒன்று வெட்டர் பிரமன் ஜெயிச்சிருக்காங்க, இன்னொரு மேட்ச் ட்ராவாயிருக்கு, கோலில் ட்ராவாயிருக்கு. இப்போ இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணியே ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதைப்படி தான் நம்ம ஃபார்மேஷன் போட போகிறோம், ஃபார்மேஷன் தான் மெயின். பட் அவர் ட்ராவாகிற மேட்ச்சில் 5 டிஃபெண்டர் எடுத்து டிஃபெண்டர்லேயே, அதாவது கிளீன் ஷீட் ஆக போகிற மேட்ச்சில் 5 டிஃபெண்டர் எடுத்து டிஃபெண்டர்லேயே கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டால் மட்டுமே நம்ம டாப் ஆஃப் த டீம், நம்ம டீம் கிராண்ட் லீக்கில் டாப்பில் போகும். அப்போ போயிட்டு மூணு டிஃபெண்டர் எடுத்துகிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனை ஃபார்வர்டில் போட்டிருந்தோம்னா நம்ம டீம் அந்த கோல் சாரி மணி ரேஞ்சில் கூட இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டோரி ஆஃப் த மேட்சை கரெக்டாக கணிக்கிறவங்க தான் கரெக்டாக டீம் போடுவாங்க, கரெக்டாக அவங்களால தான் ஜெயிக்க முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சேனலில் போய் பிரிஷன் பார்த்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை மறக்காதீங்க. இப்போது ஹெட் டு ஹெட்டில் விளாண்டதை பார்த்தாச்சு, இந்த மேட்ச் எப்படி முடியுன்றதை பற்றி நம்ம தீர்மானிக்க போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் ஹெட் டு ஹெட்டில் கிட்டத்தட்ட 99 மேட்ச் விளாண்டுருக்காங்க, அதெல்லாம் நான் வச்சுக்காங்க. இப்போ சொல்கிறது தான் முக்கியம், இதை வச்சு தான் நம்முடைய ஃபார்மேஷன் டிட்டர்மைன் பண்ண போகிறோம், மறந்துடாதீங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹெட் டு ஹெட்டில் 99 மேட்ச் விளாண்டுருக்காங்க. இதில் வெட்டர் பிரமன் ஜெயிச்சது 42 மேட்சஸ், ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெயிச்சது 35 மேட்சஸ். மித்த மேட்ச்னால் ட்ரா கிளீன் சாரி ட்ரா லாஸ்ன்னு முடிஞ்சிருச்சு. இதில் வெட்டர் பிரமன் ஜெயிச்சது எத்தனை மேட்சஸ்? 42 மேட்சஸ். அதில் ஹோமில் ஜெயித்தது மட்டுமே 28 மேட்சஸ், அவேல ஜெயித்தது 14 மேட்சஸ். வெட்டர் பிரமன் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மேட்ச் வெட்டர் பிரமனில் தான் நடக்க போகுது, அதனால் சொல்கிறேன். வெட்டர் பிரமன் அவங்க ஹோமில் 42 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, அதில் சாரி வெட்டர் பிரமன் 42 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதில் ஹோமில் 28 அவேல 14. இதில் வெட்டர் பிரமன் ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மேட்ச் தோற்றுருக்காங்கன்னா 12 மேட்சஸ் தோற்றுருக்காங்க. ஹோமில் வெட்டர் பிரமன் 12 மேட்சஸ் தோற்று போயிருக்காங்க. ட்ராவானது ஹோமில், ஹோமில் இவங்க இது வரைக்கும் ட்ரா பண்ண மேட்சஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 மேட்சஸ் கிட்ட ட்ரா பண்ணியிருக்காங்க. இதே ஃப்ராங்க்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஜெயிச்சது வந்து 35, ஹோமில் ஜெயிச்சது 23, அவையில் ஜெயிச்சது 12 தான். வெட்டர் பிரமன் இதே கிரவுண்டில் ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெயிச்சது வெறும் 12 மட்டுமே, நல்லா நினைச்சுக்கோங்க. வெட்டர் பிரமன் ஜெயிச்சது வெறும் 12 மேட்சஸ் சாரி ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெயிச்சது வெறும் 12 மேட்சஸ், வெட்டர் பிரமன் ஜெயிச்சது 28 மேட்சஸ். இதில் லாஸ் பண்ணது ஃப்ராங்க்ஃபர்ட் இதே கிரவுண்டில் லாஸ் பண்ணது வந்து எத்தனை மேட்சஸ்னால் கிட்டத்தட்ட 28 மேட்சஸ், நல்லா நினச்சிக்கோங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் இதே கிரவுண்டில் மொத்தமாக ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெயிச்சது 35 மேட்சஸ், அதில் இந்த ஹோமில் ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் 23 மேட்சஸ், அவையில் லாஸ் ஆனது சாரி அவையில் ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா 12 மேட்சஸ், அதாவது இதே கிரவுண்டில் 12 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, அவையில் லாஸ் பண்ணது மட்டும் 28 மேட்சஸ். 28 மேட்சஸ் இதே கிரவுண்டில் தோற்று போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தோணும், இப்போ மேக்ஸிமம் சான்ஸ் எங்கே போயிடுச்சு? வெட்டர் பிரமன் பக்கம் போயிடுச்சு, கண்டிப்பாக இந்த மேட்ச் வெட்டர் பிரமன் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுதான் உண்மையும் கூட, கிட்டத்தட்ட அதுதான் நடக்க போகுது. ஏன் சொல்கிறேன்னா வெட்டர் பிரமன் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுக்கிட்டே இந்த டீமு. இப்போ பாருங்கள் ட்ரா வான் வான் லாஸ்ட்டு 3 மேட்ச் மட்டும் பாருங்கள், அவங்க மீண்டு வந்திருக்காங்க. இது இவங்கள பார்த்திங்கன்னா 4 மேட்ச் தோற்றுக்கிட்டே இருந்தவங்க ட்ரா வான், இவங்களுடைய இதுவும் பயணமும் வெற்றி பக்கமாக வந்திருக்கு. இப்போ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2-2 முடிய வாய்ப்பு இருக்குது, இதில் இல்லை 2-1 ஏதாவது ஒரு பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. 0-0 க்ளீன் ஷீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை, ரொம்ப 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 குறைவு. 2-2 இல்லை 2-1 வந்து எந்த பக்கம் வேணால் முடியலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த மேட்சை வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பக்கமாக நீங்களே ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு பக்கமாக டீம் போடலாம். மேக்ஸிமம் வெட்டர் பிரமன் பக்கமாக டீம் போடுறது தான் ஒர்த்துன்னு எனக்கு தோணுது. இந்த மேட்ச் க்ளீன் ஷீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களுக்கே தெரியும் பண்டஸ்லீக்கான சும்மா கோல் நிறையா வரும், இருக்கிற ப்ரீமியர் லீக் டோர்னமெண்ட்லேயும் பண்டஸ்லீக்கால தான் கோல்ஸ் நிறையா வரும். இப்போ பிளேயர்ஸ் ஒர்த்தி பெர்ஃபார்மன்ஸ் யாராருன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். கே ட்ராப் ஒரு நல்ல கோல் கீப்பர் தான் ஃப்ராங்க்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும், ஆனால் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஆள் பேவலன்க எடுத்துக்கிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா சூப்பர் கோல் கீப்பர் பேவலன்கா. ஒருவேளை மேட்ச் வந்து ஒன் சைடாக முடிஞ்சால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை எந்த டீம் வந்து அப்பன்ஸ் ஆனாலும் பேவலங்கா கோல் கீப்பர் வந்து கண்டிப்பாக டாப் பாயிண்டராக இருப்பார். வேணால் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டாப் பாயிண்டராக பேவலங்கா கோல் கீப்பர் தான் இருப்பார். டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆள் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும் அப்படின்னு நான் யார் யாரை சொல்லுவேன்னா மொய்சண்டர், ஹிண்ட்ரேஜர்,
அதுக்கப்புறம் ஃப்ரைடல் மாய்சண்டர் மாய்சண்டர் மாய்சண்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேங் கேப், அதுக்கப்புறம் டிஜி செலசி. டிஜி செலசி இந்த அஞ்சு பேரில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது ஒரு மூணு பேராக எடுத்துக்கிட்டால் மட்டுமே உங்கள் டீம் ஸ்ட்ராங் டீமாக இருக்கும். இதில் கோல் அடித்தபடியே நம்ம விட்டுருக்கோம் சாண்ட்லர் ஆபர்காம்னா கோல் ஸ்கோரர்ஸ், என்டிகா அசிஸ்டர், டோர் அசிஸ்டர், இந்த பிளேயர்லாம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். என்டிகா டோர்லாம் அசிஸ்ட் பண்ணுறவங்க கோல் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் மறந்துடாதீங்க, அவங்களே விட்டுறக்கூடாது. உங்களுக்கு கிராண்ட் லீக் டீம் ரொட்டேட் பண்ணி நீங்கள் போடுதானாகணும். இப்போ நான் காமிச்ச பேர்லாம் டாப் கோல் ஸ்கோரர் சாரி டாப் டிஃபெண்டர்ஸ், டிஃபெண்டராக நமக்கு நல்லா பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் பிட்டன் கோட் கோஸ்ட் பிட்டன் கோட் முக்கியமாக இப்போ கரண்ட் ஃபார்மில் இருக்க பிளேயர் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பிட்டன் கோட், எக்கஸ்டின், ராஷிகா, பிட்டன் கோட், எக்கஸ்டின், எக்கஸ்டின் கூட இப்போ வேணாம் வச்சுக்கோங்க, ராஷிகா கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசன், கிளாசன் இவங்கெல்லாம் டாப் டிஃபெண்டர் கரண்டில் இருக்கவங்க. இதில் ரோடும் ஒன்று, இவங்களாம் அந்த நாலு பேர் ரொம்ப முக்கியமான டாப் டிஃபெண்டர்ஸ் சாரி மிட்ஃபீல்டர்ஸ் அசிஸ்டர்ஸ். இதில் கோஸ்டிக், டேகோஸ்டா, எக்கிஸ்டின் இவங்க மூணு பேரும் டாப் அசிஸ்டரில் ஒன் ஆஃப் த பிளேயராக இருக்கிறாங்க. உங்களுக்கு காமிச்ச டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மறந்துடாதீங்க பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் ஒசாகா கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆண்டி சில்வா கண்டிப்பாக இந்த மேட்ச் கோல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர்னா காமடா, இந்த மேட்ச் காமடாவை நீங்கள் ரிஸ்க் எடுத்து கேப்டனாக போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காமடா ப்ரீவியஸ் மேட்ச்சில் நிறைய மேட்ச்சில் கோல் அடிச்சிருக்காரு. சார்ஜன் ஒரு மூணு கோல் மூணு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, சார்ஜனும் ரிமார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது போக ஏதாவது புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்காங்க அவரை பற்றி சொல்லவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அன்றைக்கி அவன் கண்டிப்பாக விளாடுவான், நல்லா விளாண்டுருவான். புதுசாக இறக்கி விட்றாங்க ஒரு பிளேயர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயரை வெளியே உட்காரிச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அவர் நம்பி தான் இறக்குவாங்க, அப்படிங்கும்போது நல்லா கண்டிப்பாக விளாண்டு காட்டுவாங்க. அதனால் புதுசாக ஒரு பிளேயரை காட்டுறாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க. எல்லா பிளேயரையும் பாருங்கள், நல்ல நல்ல பிளேயர் பெர்சன்டேஜை மட்டும் நோட் பண்ணி எடுக்காதீங்க. பாயிண்ட்ஸ் யார் நிறையா எடுத்திருக்கா, பெர்சன்டேஜ் யார் அதிகமாக வச்சுருக்கா, இந்த பிளேயர் அதிகமாக எடுத்திருக்காங்க, எல்லோரும் அதை வச்சு நோட் பண்ணி எடுக்காங்க. நல்ல பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நம்ம சொன்னதை வச்சு. மறுபடியும் சொல்கிறேன், கோல் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் யார் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, மேக்ஸிமம் பேவலனுக்கு எடுத்தாலும் ஓகே, ட்ராப் எடுத்தாலும் ஓகே, பேவலன் எடுத்துக்கிற பெட்டர்னு சொல்லியிருக்கேன். டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டிஃபெண்டர்ஸ் யாராருன்னா கிண்ட்ரேஜர், கிண்ட்ரேஜர் ஃப்ரைடல், டி ஜிப்ரி செலசி, அதுக்கப்புறம் மொய்சண்டர், லேங் கேம். இது இந்த இவங்கள போக சாண்ட்லர் ஆபர்காம்லாம் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க, கோல் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு பாக்ஸிங் நெருங்கி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆள் பிட்டன் கோட், கிளாசன், ராஷிகா, ரோட், இவங்கெல்லாம் டாப் வெரி டாப் இப்போ கரண்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும். இதில் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ சொன்ன போ பிளேயர் போக மிச்ச பேர் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க, கோஸ்டிக், டேகோஸ்டா, எக்கஸ்டின் இந்த மூணு பேர், சாகின், சாகின் இதில் ஒருத்தர், டிசோ ஒருத்தர், இவங்களாம் இந்த டிசோ சாகின்லாம் திடீர் திடீர்னு கோல் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் மறந்துடாங்க. ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் ஒசாக்கோ அந்த மேட்ச் நல்லா விளாட வாய்ப்பு இருக்குது, டி சில்வா நல்லா விளாட வாய்ப்பு இருக்குது, இதில் பேஷன்ஸாக இருப்பாரான்னு தெரில. கேமரா இந்த மூணு பேர் ரிமார்க்கபிள், மேக்ஸிமம் மூணு பேரை போடுங்க. உங்களுடைய டீமில் நீங்கள் மூணு டீம் நாலு டீம் போடுறவங்களாக இருந்தால் எல்லா பிளேயரும் நீங்கள் ஒரு நாலு டீமில் எடுத்து ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. நல்லா இருக்கிற பிளேயர்ஸ் அதாவது நீங்கள் நல்லா விளாடுவாங்கன்னு உங்களுக்கு தோணி எடுத்துக்கிற ஃபஸ்ட்டு டீமில் லைட் லைட்டில் ஆல்டரேட் பண்ணி அடுத்த டீமாக எடுங்க. ஃபோர்த்து டீம் அப்படியே முற்றிலும் மாறுபட்டு இருக்கணும், தோத்தாலும் பரவாயில்லைன்னு அந்த டீம் இருக்கணும். நீங்கள் எடுக்காத பிளேயர்லாம் எடுத்து வச்சுருக்கணும், வித்தியாசமாக போட்டிருக்கணும், பார்த்து போடுங்க. நான் ஒரு டீம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன், அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெட்டர் பிரமன் ஜெயிக்கும் அப்படி இல்லைன்னா 2-2 முடியும் அப்படின்ற மாதிரி டீம் எடுத்து போட்டிருக்கேன். இந்த டீமை பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளாண்ட அசிஸ்ட் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸ்லாம் நான் எடுக்கல, நான் டிஃபெண்டரில் சொல்லியிருந்தேன், நடுநடுவில் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி இங்கேயும் சொல்லியிருந்தேன், டேகோஸ்டா, கோஸ்டிக் இந்த மாதிரி பிளேயர்லாம் டாப் அசிஸ்டர்ஸ்னு சொல்லியிருந்தேன், அவங்களாம் எடுக்கல. கண்டிப்பாக அவங்கள வச்சு நான் கண்டிப்பாக இன்னொரு டீம் எடுக்கணும். அதே மாதிரி டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் பிளேயர்ஸ் நடுநடுவில் சொல்லியிருந்தேன், இந்தந்த பிளேயர்ஸ் தான் நல்ல டிஃபென்ஸ் ஆனால் கரண்ட்டில் ஃபார்மில் இல்லாத மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஒரு ரெண்டு மூணு பிளேயர் அவங்களாம் வச்சு இன்னொரு டீம் எடுக்கணும், பார்த்து போடுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.